இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது அகமதாபாதில் நேற்று நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி இருபது ஓவர்களில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி நான்கு ரன் குவித்தது தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய கேப்டன் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அதிரடியாக விளையாடி ரன் குவித்ததால் வெற்றி எளிதானது ரோஹித் சர்மா அறுபத்தி நான்கு ரன் சேர்த்து வெளியேறினார் தொடர்ந்து களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி முப்பத்தி இரண்டு ரன் சேர்த்தார் ஹர்திக் பாண்டியா முப்பத்தி ஒன்பது ரன்னும் விராட் கோலி எண்பது ரன்னும் குவித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தனர் இருபது ஒவர்கள் முடிவில் இந்திய அணி இருநூற்றி ரன் எடுத்தது இதையடுத்து இருநூற்றி ரன் இலக்குடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ஜேசன் ராய் முதல் ஓவரிலேயே ஆட்டமிழந்த போதிலும் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான ஜோஸ் பட்லுடன் இணை சேர்ந்த டேவிட் மாலன் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இருவரும் ரன் குவிப்பில் ஈடுபட்டனர் என்றாலும் பட்லர் ஐம்பத்தி இரண்டு ரன்னுக்கும் மாலன் அறுபத்தி எட்டு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர் பின்னர் களமிறங்கிய வீரர்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் இருபது ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி எட்டு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது ஏற்கனவே முடிவடைந்த நான்கு இருபது ஓவர் போட்டிகளில் தலா இரண்டில் இரு அணிகளும் வெற்றி பெற்றிருந்த நிலையில் நேற்றைய போட்டியில் இந்தியா வென்றதன் மூலம் மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி கோப்பையை வென்றது நேற்றைய போட்டியில் தனது பனிரெண்டாவது அரை சதத்தை குவித்த கேப்டன் விராட் கோலி புதிய சாதனை படைத்துள்ளார் சர்வதேச இருபது ஓவர் போட்டிகளில் அதிக அரை சதங்கள் அடித்திருந்த நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சனின் சாதனையை கோலி முறியடித்தார்